ஏனா வெளியில பட்டாசு வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு பொண்ணுத்தையும் காணோம் இங்க வரமா ரெண்டு டயரும் ஒரே டயத்துல பஞ்சர் ஆயிருக்கு ஒண்ணுமே புரியலையே அதானே ஒரே குழப்பமா இருக்கு என்ன மச்சே திடீர் துப்புன்னு வந்துட்டியா கை ஓடல கால் ஓடல சத்த வீட்டுக்குள்ள போய் குந்து நாயரடையில போய் பெசல்ட்டி வாங்கிட்டு வந்துறேன் இரு மச்சா அண்ணனும் தங்கச்சி என்ன விருந்தாளே நினைக்கிறீங்க நான் கூட்டு பாப்பல மச்சா என்ன சொன்ன என்னப்பா சொன்ன நல்லா யோசிச்சு பாருங்க உங்க அம்மாவை எங்க அம்மா பேச வச்சது நான் தட்டி கழிக்க வரல அதான் சாவுத்திரை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியும் மச்சா மனசுக்குள்ள மத்தாப்பு கொடுத்தனாப்புல சந்தோஷமா இருக்குப்பா இது பாரு நீ நகை நட்டு சீர் சங்கத்தி எதுவுமே நீ செய்ய வேண்டாம் சாவித்திரிய அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி உட்கார வைக்க போறேன் இனிமே சாவித்திரிக்கு சொர்க்கம் தான் நல்ல விஷயம் பேசும்போது மூஞ்சி எல்லாம் கரியாயிடுச்சே விடு விடு இது மிஷின் தானே இதுக்கு என்ன நல்லது கெட்டது தெரியும் மச்சான் நான் போய் சீக்கிரம் தேதி குறிச்சிட்டு வரேன் நீ அரிசி மட்டும் வாங்கி அரிசியா ஏனா புரியலையா கல்யாணத்துக்கு அச்சத போட அரிசி போகணும்ல அத சொல்லுது மாமா ஓ அந்த அரிசியா ஆமா அட கருப்பு மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டே வர மச்சான் வர என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட மாமா ஊடு தேடி வந்து என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாரே அது எனக்கு சந்தோஷம் தானா ஆனா தாயா தகப்பனா இருந்து மார்லையும் தோள்ளையும் போட்டு வளர்த்தியே உன்னை பிரிஞ்சு போறத நினைச்சாதான் கிலோ தங்கண்டா என் தங்கச்சி நூறு ஜென்ம பந்தண்டா என் ராசாத்தி சென்னையில என்ன போல பணக்கார யாரும் இல்ல குணத்துல கோடீஸ்வரிய கூட பிறந்ததால நான் சிரிச்சா நீ சிரிப்ப நான் அழுதா நீ துடிப்ப தேராண்டாள் தெய்வம் நீ அம்மா நான் அண்ணன் இல்ல பிள்ளைதான் அம்மா குலசாமி இங்கிருக்க பிரசாமி எல்லாம் அப்புறம்தான் பாசமலர் படம் இருக்கு நல்ல தங்கா கதை இருக்கு இந்த தங்கை கதைக்கு முன்னால் அந்த கதை எல்லாம் கற்பனை தான் நோய் வந்து நாம் படுத்தா துடி துடிப்பா பத பதப்பா தூங்காம தான் கண்ணு முழிப்பா நோய் வந்து நாம் படுத்தா துடி துடிப்பா பத பதப்பா தூங்காம தான் கண்ணு முழிப்பா தங்கச்சி இந்த தொப்புள் கொடி உறவுதான் என் கட்சி கொடி 50 கிலோ தங்கண்டா என் தங்கச்சி 100 ஜென்ம பந்தண்டா என் ராசாத்தி தெரியுமா சொல்ல Thank you.
கிலோ தங்கண்டா என் தங்கச்சி, நூறு ஜென்ம பந்தண்டா என் ராசாத்தி. சென்னையில என்ன போல பணக்காரி யாரும் இல்ல, குணத்தில கோடீஸ்வரன் கூட பிறந்ததாலே. நான் சிரிச்சா நீ சிரிப்ப, நான் அழுதா நீ துடிப்ப. மதுர வீர சாமி நீ ஐயா, நீ அன்னை இல்ல அன்னை தானை. என்னப்பா? ஏமா, உன்னை எங்கயோ பார்த்தது மாதிரி இருக்கே. மேற்கால இருக்கிற பழையனூர் கிணத்துக்கிட்ட பாத்திருப்பேன், அங்கதான் நான் ரொம்ப நாளா இருக்கேன். அது சரிம்மா, ராத்திரி நேரத்துல இப்படி கழுத்து நிறைய நகைய போட்டு இப்படி ஒத்தையில வாரியே, உனக்கு எதுவும் பயமா இல்லையாமா? பயமா எனக்கா? என்ன பார்த்தாதான் மத்தவங்க பயப்படுவாங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அம்மா, உன்னை பார்த்தா எங்க அம்மாவை பார்த்தது மாதிரியே இருக்குமா. என் கார்லயே கொண்டு போய் உன்னை விட்டுறமா, வாமா. வேண்டாப்பா, நான் காத்து மாதிரி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நினைச்ச இடத்துக்கு போயிடுவேன். ஆத்தாடி, அப்படியா? என் தங்கச்சி கல்யாண வேலை நிறைய இருக்குமா, நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருப்பா. என்ன அம்மான்னு சொன்னியே, இந்த அம்மா உன்னை சொன்னா கேப்பியா? சொல்லுமா. உன் தங்கச்சி கல்யாணம் நடக்க கூடாது. ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. முதல்ல அந்த கல்யாணத்தை நிறுத்து. பாத்தா அம்மா மாதிரி இருக்க, இப்படி அவசரமான வார்த்தைய சொல்ற? இது என் தங்கச்சி ஆசைப்பட்டு நடத்துற கல்யாணம். இத படைச்ச சாமியே வந்து சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன். இல்லப்பா. ஆத்தா புனியவதி, தப்பி தவறி இந்த வார்த்தைய என் தங்கச்சி கிட்ட சொல்லிடாத. அவ கேட்டானா செத்தே போவா. போமா, போ. அம்மா தாயே, என் தங்கச்சி கல்யாணம் நடக்கிற திசை பக்கம் கூட வந்துடாத. போமா. ஆத்தா, ஏழு ஜென்மத்துக்கு நீ என் கூடவே இருக்கணும், என் பரம்பரைக்கு காவலா இருக்கணும். ஆத்தா, அன்னைக்கு உன் பரம்பரையை காப்பாத்துறதா வாக்குறுதி கொடுத்தேன், அதனாலதான் இன்னைக்கு இந்த கல்யாணத்தை தடுக்க வந்தேன். ஆனா விதி விளையாடுது.